ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஒன்று வந்து பீட்ரூட் வச்சு நம்ம பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னொன்று வந்து பீஸ் புலாவ். நம்ம யூஸ்வலா கிரீன் பீஸ் வச்சு தான் புலாவ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து நம்ம நார்மலா காஞ்ச பீஸ் வச்சு புலாவ் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீட்ரூட் பூரிக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை எடுத்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவே நிறைய குவான்டிட்டி தான் வரும். ஸோ ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தாலே தாராளமாக பண்ணிடலாம். ஸோ ஒரு நார்மலாக ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணி நான் வந்து பாயில் பண்ண வைக்க போகிறேன். நீங்கள் அதை வந்து ஸ்டீமிங்கும் பண்ணிக்கலாம், ஏன்னா வாட்டரே இல்லாமல் ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க போகிறோம், அளவு பார்த்துட்டு. ஸோ குக் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பீட்ரூட்டை நல்லா ஆற விட போகிறோம். இந்த தண்ணியை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் ஆறினதும் இதில் தண்ணியே சேர்க்காம நல்லா நம்ம மிக்சியில் நைஸ் பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் பீசஸ் ஏதாவது மாட்டுச்சுன்னா சப்பாத்தி ரோட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பூரியெலாம். நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் எந்த அளவுக்கு ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பேஸ்ட் ஆனால் தான் நமக்கு நல்லா கரெக்டாக வரும். நான் இப்போ வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, ஏன்னா பீட்ரூட்டில் உப்பு சேர்க்கலை. அப்புறமா 1 ஸ்பூன் ஓமம், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா காரப்பொடி அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பொடி எல்லாமே என்ன நமக்கு வேணுமோ ஃப்ளேவருக்கு அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் எடுத்து நைஸாக அடைச்ச பேஸ்ட்டை, பீட்ரூட் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு நான் வந்து பூரி மாதிரி போடுறதுனால கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரி வைக்க போறீங்கன்னா லூஸாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் லைட்டாக தண்ணி விட்டு நான் அலசி எடுத்துக்கிட்டேன். அது போக நம்ம வேக வச்சு அந்த வாட்டரும் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா திக்கான ஒரு மாவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி போடுறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ், நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஆலு பூரி ரெசிபியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெசிபி இன்னும் பார்க்காதவங்களுக்கு நான் மேலே ஐ கார்டில் அந்த ரெசிபியோட இது லிங்க் ஷேர் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கொஞ்சோண்டு தண்ணி மிஞ்சிருச்சு, நாங்கள் அப்படியே அதில் லைட்டாக உப்பு போட்டு நாங்களே குடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ நல்லா அந்த பூரி மாவை வந்து நம்ம சின்ன சின்ன பால் தான் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நீட் பண்ணி. இதில் வந்து அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ எதுவுமே தெரியாது. ஸோ பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு குக்கி கட்டர்ஸ் வச்சு 3 ஷேப்பில் நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பூரி மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சும்மா பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. இது நார்மலாக நம்ம பூரி பண்ண அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ 3 விதமான ஷேப்ஸில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது வந்து டீடியஸான ப்ராசஸ் தான், இருந்தாலும் ஒன்ஸ் இன் அ வைல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான். நல்லா ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூரி இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதே மெத்தடு தான், இன்னும் கொஞ்சம் லூஸ் டவ்வா லூஸாக கொஞ்சம் மாவு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பூரி வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லா பூரிஸையுமே நல்லா நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பூரிக்கு போடுற மாதிரி நம்ம சன்னா, அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே இந்த பூரியோடு செட் ஆகும். நான் பண்ணது வந்து நார்மல் நம்ம பாம்பே சட்னி மாதிரி ஒன்று ரெடி பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அது கிட்டத்தட்ட நம்ம பூரி மசாலா மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஷேப்ஸோட நம்மளோட பீட்ரூட் பூரி சூப்பராக தயாராகிடுச்சு. நான் பசங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்ன பண்ற மனசா? பூரி ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு
நடுவுல இருக்க அதை இது பண்ணிட்டு இதை தாளை உள்ள வச்சா பானிபூரியா? இது என்ன பூரி தன்விக்கா? பிடிச்சிருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? நீ என்ன ஷேப் போட்டிருக்க? ஃபுல்லா ஹார்ட். அது என்னது? ஸ்டாரா? ஸ்டாரா? இந்த பீட்ரூட் பொடியோட நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியும் என்னங்கறத பார்த்தறலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படினு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். சோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த டச் ஓவன், இது வந்து இப்போதாங்க வாங்குனாங்க புதுசா, நானும் சிஸ்டரும் ஒண்ணுமே வாங்கிட்டோம். சோ சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். இத பார்த்தேனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட் ஒன்னு இருக்கு. இந்த லிட்டும் சேர்த்து இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டீ இது அயன் யூட்டன்சில்ஸ் யூட்டன்சில்ஸ் வந்து வாங்கினோம். அது வந்து தனியாகவே அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. எடுத்து இன்னொரு இதில் வந்து அவங்க போடுவாங்க. ஒரு மாதிரி வந்து நான் வந்து பட்டாணி வந்து நைட்டாக ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேலீஃபு, நாலு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த பூ ஒன்று எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலு, தேங்காய் பத்தை ஒன்று, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் வாட்டர் போடாமல். இது தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து நான் இப்போது 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால 3 கப் தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே டோட்டலாக வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் என்ன ரைஸ் எடுத்திருக்கேன்னா, எங்கள் வீட்டில் எப்பயுமே தூய மண்டி தாங்க. ஸோ அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸில் ட்ரை பண்ணலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாசனை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு பிரியாணி ரைஸோட இதில் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் யூஸ்வலாகவே புலாவ், வெஜிடபிள் ரைஸ், பிரியாணி எல்லாமே இப்படியே பண்ணிடுவேன். இல்லை ஹாய் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றா போடுறேன். போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படியே. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது இந்த அயன் யூட்டன்சில்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து இது வந்து ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வானலி அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது புலாவ் பண்ணுறது, பிரியாணி அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது மாதிரி குருமா வைக்கிறது அப்படி கூட வச்சுக்கலாம். நல்லா அகலமாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா கோர்ஸ், இதை வந்து போடுறேன் இப்போ. இது நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கு. இது வந்து இப்போ பச்சை வாட போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிற பீஸை போட்டுடலாம். மேக்ஸிமம் பச்சை பட்டாணியில் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுவும் நல்லா தான் வரும். என்ன ட்ரை அப்படிங்கிறதுனால நம்ம முதல் நாளே வந்து ஊற வச்சு பண்ணணும் அவ்வளோதான். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் இதோட சேர்த்துக்கலாம். கேஸ்ட் அயனில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னாங்க, அந்த ஹீட் வந்து அப்படியே ரீடைன் ஆகும் நிறைய நேரத்துக்கு. நம்ம வந்து ஹாட் பாக்ல தான் ஹாட் பாக்ஸில் தான் வைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து ஹீட் ரீடைன் ஆகிறதுனால இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் அதில் வந்துட்டு. ஸோ இதை போட்டாச்சு. போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்க்க வேண்டியதான். ஸோ இதோட உப்பு சேர்த்து அப்படியே ஒரு 10-15 மினிட்ஸ் தம் மாதிரி அப்படியே விட்டுடலாம் தம் பிரியாணி மாதிரி. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக டச் ஓவனில் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அரோமாவும் செம்மையாக இருக்குது. நல்லா ஹீட்டாக இருக்குது. நான் வச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆச்சு. பட் நல்லாவே ஹீட்டாகவே இருக்குது.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மல்லி இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொரோனா லாக்டவுனுங்கிறதுனால என்கிட்ட இன்றைக்கி ஸ்டாக் இல்லை மல்லி அப்படிங்கிறதுனால தான் நான் அதை போடல. அது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. ஸோ எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்மளோட ரெண்டு ரெசிபியுமே பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு, நாங்கள் கொடுத்த விஷயங்கள் ஏதாவது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கீழே அதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் கொடுத்துருங்க. அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.